ப்ராக்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கான்ஹோபாத்ராங்கிற விட்டல பக்தையோட கதை. யார் இந்த கான்ஹோபாத்ரா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பண்டர்பூருக்கு பக்கத்தில் மங்கள்வாதே ஷாமா அப்படின்னு ஒரு தாசி இருந்தார். தாசி குலத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார். பெரிய பணக்கார தாசி, ரொம்ப அழகான தாசி. அவளோட பொண்ணாக பிறந்தது தான் இந்த கான்ஹோபாத்ரா. அவள் அந்த பிறந்த ரொம்ப அழகு கான்ஹோபாத்ரா. சின்ன குழந்தையாக இருக்கிறதுக்கே சுட்டி இருக்கிற அழகாக இருக்கிறாள். அவள் பெருசாக இன்னும் வரும்போதே அவள் தாசி குல வழக்கப்படி அவளுக்கு பாட்டு டான்ஸு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. அப்படி சொல்லிக் கொடுத்தும்போது ஹவுசா அப்படின்னு ஒரு குரு இருந்தார் அவருக்கு. அவர் இவளுக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே அபங்கம். அவர் வந்து அபங்க பாண்டுரங்கனோட அபங்கம் அதுவும் இதெல்லாம் எல்லாம் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்து டான்ஸ் சொல்லி கொடுத்துருந்தார். அவர் மூலமாக தான் கான்ஹோபாத்ராவுக்கு விட்டலன் ராமன் தெரிய வருது. இப்படி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறான்னா, இந்த வர்க்கரி யாத்திரை போகிறவா விட்டமினை பற்றி பாட்டுன்னு போகும்போது அவள் அதை கேட்டு அந்த பாட்டெல்லாம் பிடிச்சி ஹவுசாட்ட கேட்டால் அப்போ ஹவுசா அதை சொல்லி கொடுத்தாரு. எதுவாக இருந்தாலும் அவர் மூலமாக இதை ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன். இந்த கான்ஹோபாத்ராவை அந்த ஊரோட முக்கிய தலைவர் ஒருத்தருக்கார். அவர் வந்து மலா குஜர் அப்படின்னு பேர். சதாசிவ மலா குஜருங்கிற பேர். அவர் என்ன பண்ணுறார், இந்த கான்ஹோபாத்ரா இவ்வளோ அழகாக இருக்கான்னு கேள்விப்பட்டோன்னா அவள் வந்து தனக்கு முன்னாடி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ ஷாமா சொல்கிறா, இல்லை இல்லை நீங்கள் அவளை விட்டுருங்கோ, அவள் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு அவள் சொல்கிறான். சதாசிவ மலா குஜரம் நம்ப மாட்டேங்கிறார். இவ்வளோ அழகானவளுக்கு ஷாமா எனக்கு கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு. அப்போ ஒரு கட்டமானோடனே ஷாமா நினைக்கிறா, நம்ம இந்த ஊரில் கண்டினியூஸாக வாழணும்னா, தொடர்ந்து சங்கடம் இல்லாமல் வாழணும்னா, இந்த சதாசிவ மலா குஜருக்கு நம்ம பொண்ணை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் கான்ஹோபாத்ரா, முடியவே முடியாது, நான் இந்த தாசி குல இதில் போக மாட்டேன், எனக்கு விட்டலான் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த விஷயம் கேள்விப்பட்ட இவர் என்ன பண்ணுறார், ராஜா இந்த பாதுஷா இருக்கார், பிடாரோட பாதுஷா, பிடாரோட இதில் தான் இது இருந்தது. அந்த பாதுஷாவுக்கு செய்தி அனுப்புகிறார். என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி கான்ஹோபாத்ரான்னு ஒருத்தி இருக்கார், ரொம்ப அழகு, அப்சரசு மேனகா மாதிரி அழகு அப்படி சொல்லி சொன்னோடனே அந்த பாதுஷா உடனே ரூல் அனுப்புகிறான். என்ன சொல்கிறான், கான்ஹோபாத்ரா இனிமேல் என்னோடய கோர்ட்டில் வந்து இருக்கணும், என்னோடய கோட்டையில் வந்து இருக்கணும், எனக்கு தாசியாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இவள் முடியாதுன்னு சொன்னோடனே அவளை வல்கட்டாயமாக ஃபோர்ஸிபுளாக கூட்டின்னு வரத்துக்கு வீரர்களை அனுப்பின உடனே அவள் பார்க்குறான், சரி இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம அம்மாவையும் கூட இருக்கிற வாழ்க்கையில துன்புறுத்துவா போல் இருக்குது, பயமுறுத்துறா, அதனால் நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு கிளம்புறான். கிளம்பி வர வழியில் ஒரே ஒரு எனக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, எனக்கு ஒரு விண்ணப்பம் என்னன்னு கேட்டோடனே, நான் விட்டலன் கோயிலுக்குள்ளே போய் அவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. உடனே வீரர்கள் என்ன பண்ணுறான், நாலு பக்கமும் சுற்றிக்கிறான், நாலு இது இருக்கே நாலு வாசல் இருக்குல்ல, நாலு வாசல் பக்கத்தில் போய் எல்லாம் நின்றுக்கிற எல்லா வாசல்லையும் வீரர்கள் நின்றுட்டு நீ போயிட்டு வா, எங்கள் வெளியில் வேறு வழியாக தப்பிச்சு போயிட்டுவாளோ அப்படின்ட்டு உள்ளே போகிற. உள்ளே போய் விட்டலன்ட்டு அவளோட அபங் அவளுக்கு தெரிஞ்ச அபங்கு ஓர்வி அவளோட இதை சொல்கிற ஓவி அப்படின்னு ஒரு இன்னொரு விதமான பாண்டுரங்க பஜனைகள் உண்டு மகாராஷ்டிரில். அது இப்போ அவ்வளோ பாப்புலர் கிடையாது, அப்படியும் இருக்குது. அதையும் அவள் வந்து பாடுறான், பாடி கேட்குறான், நீ என்ன நீ தான் எனக்கு வந்து கணவனாக இருக்கணும் விட்டலாம், வேறு யாரும் நான் எதுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாடுறான். பாடி கதறா. அப்போ என்ன ஆகுது, அவளோட உடம்புலேருந்து ஃபுல் அப்படி உடம்பு அவ்வளோ விட்டலனோடு சேர்ந்து ஐக்கியமாகிடுறது. எல்லோரும் பார்க்குறா, கட்டின்னு இருந்த புடவை மட்டும் அங்கே விழுந்துடுறது. பயந்து போய்டா, யாரெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கா எல்லாரும், உடனே என்ன பண்ண, அந்த புடவையை கொண்டு போய் ஒரு தெற்கு மூலையில் மண்ணை தொட்டி புதைச்சிடறா. புதைச்சி இது பண்ணோடனே இந்த வீரர்கள்லாம் பார்க்குற, என்ன ஆச்சு அப்படின்னு. இங்கே காணுமே இன்னும் வரலன்னு உள்ளே வந்து தேடினா பாண்டாலன்னு சொல்ல எங்களுக்கு தெரியாது, அப்படி ஒருத்தர் உள்ளே வரவே இல்லையே அப்படின்னு. இல்லையே அப்படி கிடையாதே, அப்படி இருக்குது, உள்ளே தானே வந்தா, இங்கே தேடுறோம் அங்கே தேடுறோம். அப்போது ஒரு அவளுக்கு ஒரு அசிரியர் கேட்குறது, கான்ஹோபாத்ரா என்னோட சேர்ந்தாச்சு அப்படின்னு. இவள் பயந்துன்னு ஓடி போய் பாதுஷாவுக்கு தெரிவிக்கிறா. பாதுஷா வரான். அப்போ தான் அவனுக்கு புரியறது, ஓ கான்ஹோபாத்ரா விட்டலன் பக்தனால இதாக இருக்குது, கோயிலுக்குள்ளே வந்து அவனுக்கு தெரிகிறது. ஆனால் என்ன ஆகுது, அவளை அவளோட புடவையை புதைச்ச இடத்துலேருந்து ஒரு மரம் அமர்ந்திருக்கு. இன்றைக்கும் அந்த மரம் அங்கே மரத்தோட பேரை கான்ஹோபாத்ரான்னு சொல்லி தான் வழிபாடு பண்ணுறா.
ஒரே கோயிலில் அந்த பாண்டுரங்கம் கோயிலில் இருக்க ஒரே சமாதி. அதாவது சில பேர் சொல்கிறா உடலை புதைச்சான்னு, சில பேர் சொல்கிறா புடவை மட்டும் புதைச்சான்னு, பல விதமான வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் கானகோபாத்திராவுக்கு மட்டும்தான் நினைவில்லம் கோயிலுக்குள்ளேயே இருக்கு. அவ்வளோ பெரிய பக்தை அவள் விட்டலனை கோயிலில் வந்து பார்த்ததே கிடையாது. யார் ஹவுஸாவும் வர்க்கரிஸும் பாடுறத பார்த்து, அவரோட குருவும் வர்க்கரிஸ் புறவாளையும் பார்த்து பாடுறதை பற்றி கேட்டு மட்டும்தான் அவள் அவனை இமேஜின் பண்ணினான் என்னது விட்டலின் மேலே காதல் கொண்டா. அப்படி வாழ்ந்தவளாக்கும் கானகோபாத்திரா. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது, நம்ம பிறக்கிறது எப்படி பிறக்கிறோம்னு கிடையாது, நம்ம எப்படி பக்தி பண்ணுறோங்கிறத பொறுத்து கடவுள் நம்மளை அருள் கொடுத்து ஏற்றிக்கிறா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.